സംഘത്തെ അമിക്ക് മൈത്രിക്ക് ആലോചന. പൊതുമക്കളിടം ഉണ്മയെ മറയ്ക്കും ഗോത്രവേ അരസാംഗം. മീണ്ടും തെന്നിലങ്കയിൽ വസിപ്പോരിൻ തഹവലുകളെ തിരട്ടും ശ്രീലങ്ക കാവൽത്തുറൈ. മീണ്ടും ഇലങ്കയിൽ ആപത്ത് ഏർപ്പെടും അറിയുറികൾ, കടുമയാണ് എച്ചരിക്കൈ. ഇലങ്കൈ തുടർബിൽ ഐനാ വിടുത്തുള്ള മുഖ്യ എച്ചരിക്കൈ. പൊതുമക്കളുക്കാട് വിസേട നിവാരണ പൊതി അറിമുഖം. നാട് മുഴുവതും മിൻവെട്ട്, പെട്രോളിയ കൂട്ടുതാപനം എടുത്തുള്ള നടപടിക്കൈ. புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டுமெனின் தற்போதைய ஆளும் அரசாங்கத்திலிருந்து முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேற வேண்டுமென ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ ஹனீசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இருந்து கொண்டு புதிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதாக கருத்து வெளியிடுவதில் எந்தவிதமான பலனும் இல்லை எனவும் முதலில் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுமாறு மைத்ரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள ஜனநாயக மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் மெனோ ஹனீசன் தலைமையில் இன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே மெனோ ஹனீசன் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் வடகிழக்கில் தமிழர்களும் தெற்கில் சிங்களவர்களும் கிழக்கில் முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். எனினும் இலங்கையில் விவசாயிகளே பெரும்பான்மையானவர்கள். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் ஏற்பட்ட உரத்தட்டுப்பாடு அந்த மக்களை பெரிதும் பாதிக்கின்றது. எனினும் அரசாங்கம் இதனை கண்டு காணாதது போல் இருக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சினையின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை. அப்போதுதான் மக்கள் நிலைமையை உணர்ந்து தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் அவ்வாறான நடவடிக்கையை அரசாங்கத்திடம் காண முடியாமல் இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் திச விதாரண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தலைநகர் கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் வேலைத்திட்டம் ஒன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நிரந்தர குடியிருப்பாளர்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்கள், அரசு அல்லது தனியார் வளாகங்கள், கட்டுமான ஸ்தலங்கள் போன்றவற்றில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய விவரங்கள் இதன்போது பெறப்பட்டுள்ளன. இந்த வேலைத்திட்டம் இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கொழும்பு நகரில் குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வீடுகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளின் கண்காணிப்பில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளிடமோ அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ தமது தகவல்கள் வழங்கும் படிவம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை கட்டளை சட்டத்தின் 76வது படைப்பிரிவின்படி தயாரிக்கப்பட்ட இந்த படிவத்தை பெற்று சரியான தகவல்களை உள்ளோடு செய்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப்பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் கோவிட் சலை ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் செய்தியாளர்களை சந்தித்த போதே தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த இரு வாரங்களை ஒப்பிடும் பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் கோவிட் சலை ஏற்படக்கூடும் என்று ஐயம் நிலவுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் ஒமிக்ரான் திரிபுடனான கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமிக்ரான் திரிபானது மிக இலகுவாக பரவக்கூடியது. அறிகுறிகள் குறைந்துள்ள போதிலும் பெரும்பாலானோருக்கு அந்த அறிகுறி தொற்று ஏற்படக்கூடும் என்று தொற்றுநோயியல் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் பரவலின் விளைவாக ஏற்பட்ட நெருக்கடிகளின் தொடர்ச்சியாக இவ்வருடம் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி, உயர்கடன் இடர் உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2022 ஆண்டிற்கான உலக பொருளாதார நிலவரம் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் பொருளாதார இயங்குகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள காரணிகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது.
COVID-19 வைரஸ் பரவலின் புதிய அலைகள், தொழிற்சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், விநியோக முறைகளில் ஏற்பட்டுள்ள சவால்கள், அதிகரித்து செல்லும் பணவீக்கத்தால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் போன்ற காரணிகள் அவ்வறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தமட்டில் 2022 ஆண்டில் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி 2.6% அமையக்கூடும் என்று மதிப்பீடு செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களம் இவ்வாண்டில் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி, உயர்கடன் இடர் உள்ளிட்ட முக்கிய சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இலங்கை மக்களுக்கான விசேட நிவாரண பொதியொன்றை வர்த்தகத்துறை அமைச்சர் பத்ரகுணவர்தன அறிவித்துள்ளார். 10 கிலோ சொப்ரி சம்பா அரிசி உட்பட 20 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்த நிவாரண பொதியை லங்கா சதோச நிறுவனத்திலிருந்து 3,998 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடியும் என அமைச்சர் பத்ரகுணவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார சபையினால் மூடப்பட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்களை பராமரிப்பதற்காக நாளொன்றுக்கு 1,500 மெட்ரிக் டன் டீசல் விலக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இனி கடன் அடிப்படையில் மின்சார சபைக்கு எரிபொருளை வழங்க முடியாது என முன்னர் தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களின் செயற்பாட்டிற்கு எரிபொருள் கிடைக்காத பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை முன்னர் தெரிவித்திருந்தது. மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருள் மற்றும் டீசல் தட்டுப்பாடு, நுரைச்சோலி அனல் மின் நிலையத்தில் மின்பிறப்பாக்கி செயலிழந்தமை மற்றும் நீர்மின் நிலையங்களுடனான நீர்மட்டம் குறைவடைந்தமை போன்ற காரணங்களால் தினசரி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. கலனி திச அனல் மின் நிலையத்திலும் அண்மை காலமாக மின்பிறப்பாக்கிகள் செயற்பாடுகள் தடைப்பட்டிருந்தன. மேலும் மின்வெட்டுக்கான நேர அட்டவணையை மின்வாரியம் அண்மையில் வெளியிட்டிருந்தது. இருப்பினும் நேற்றைய தினம் கால அட்டவணையை மீறி சில பகுதிகளில் நீண்ட நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை அமைக்க மைத்திரிக்கு ஆலோசனை. பொதுமக்களிடம் உண்மையை மறைக்கும் கோட்டாபய அரசாங்கம். மீண்டும் தென்னிலங்கையில் வசிப்போரின் தகவல்களை திரட்டும் ஸ்ரீலங்கா காவல்துறை. மீண்டும் இலங்கையில் ஆபத்து ஏற்படும் அறிகுறிகள், கடுமையான எச்சரிக்கை. இலங்கை தொடர்பில் ஐநா விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. பொதுமக்களுக்கான விசேட நிவாரண பொதி அறிமுகம். நாடு முழுவதும் மின்வெட்டு, பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுத்துள்ள நடவடிக்கை.